அனைவருக்கும் ப்ரோக்கரேஜ் ஃப்ரீன் வணக்கங்கள். ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் சேனல்லேருந்து தினமும் மார்க்கெட் வியூ அப்டேட்ஸை கொடுத்துட்ருக்கோம். மார்க்கெட்டில் இன்றைக்கி இருக்கிற பிக் நியூஸ் என்னென்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அந்த அனாலிசிஸ் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கோம். ஸோ வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். நேற்று மார்க்கெட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் என்னென்ன அப்படின்னா, நேற்று வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷ் நோட்டில் முடிவடைஞ்சிருந்தது, அதாவது ஏறுமுகமாக அந்த குறிப்பில் முடிவடைஞ்சிருந்தது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 455 crore மதிப்புள்ள ஷேர்ஸை வந்து செல் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் 611 crore மதிப்புள்ள ஷேர்ஸை வந்து பை பண்ணியிருக்காங்க. நிஃப்டியோட டெய்லி சார்ட்டில் 2வது நாளாக தொடர்ந்து இந்த ஹேமர் கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த ஹேமர் கேண்டில் ஸ்டிக்ஸை பற்றியும் நம்ம பார்க்கலாம். குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அப்டேட் அப்புறம் ஸ்டாக் நியூஸ் அப்டேட்டில் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நிஃப்டியோட மேக்ஸிமம் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 11,800 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருந்தது. அங்கே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 41 lakh கான்ட்ராக்ட்ஸாக வந்து இருந்தது. இது முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் புள்ளியாக வந்து இது கருதப்படுது, 11,800 ஸ்ட்ரைக் ப்ரைஸு. அதே போல் நிஃப்டியோட மேக்ஸிமம் புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 11,400 அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருந்தது. அங்கே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கான்ட்ராக்ட் வந்து 44 lakh இருந்தது. இந்த 11,400 அந்த புள்ளியை வந்து சப்போர்ட் லெவலாக வந்து கருதப்படுது. கருடா கன்ஸ்ட்ரக்ஷன் ஷேரை வந்து பாரு செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிற கம்பெனி வந்து 75,000 crore வந்து பை பண்ணியிருக்கு, 202 அப்படிங்கிற அந்த ப்ரைஸ்க்கு. ரிலிகர் என்டர்பிரைசஸோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து வெளியாயிருந்தது, அதோட Q1 லாஸ் வந்து 17 crore வெர்சஸ் 14 crore வந்து இருந்தது. ரெவன்யூ வந்து இயர் ஆன் இயரில் வந்து 1.63 crore வெர்சஸ் 4.73 crore வந்து அது இருந்தது. பஜாஜ் ஆட்டோ கம்பெனி 3-wheeler அப்புறம் காட்ரிக் சைக்கிள் கெப்பாசிட்டி வந்து 1 வருஷத்துக்கு வந்து 1 million வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண கவர்மெண்ட் வந்து பர்மிட் கொடுத்துருக்கு. நிஃப்டியில் நேற்று என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். நிஃப்டி வந்து 11,514 ஓப்பன் ஆகி 11,536 க்ளோஸ் ஆனது. நிஃப்டியோட இன்டர்டே ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,562, லோ வந்து 11,436 இருந்தது. மார்க்கெட் நேற்று ஒரு நாளில் மட்டும் 126 points வந்து மேலும் கீழே ஏறி இறங்கிட்டு இருந்தது. அதோட ப்ரீவியஸ் க்ளோஸான 11,476 59 points வந்து மேலே ஏறி முடிஞ்சிருந்தது. இப்போதைக்கு நிஃப்டியோட சப்போர்ட் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,464 11,388 இருக்குது. நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,584 11,634 இருக்குது. பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,296 27,119 இருந்தது. பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27,593 27,725 வரைக்கும் இருக்குது. நிஃப்டியோட டெய்லி சார்ட்டில் ஃபார்ம் இருக்குது. அந்த ஹேமர் கேண்டில் ஸ்டிக்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். இந்த ஹேமர் கேண்டில் ஸ்டிக்ஸோட ஓப்பனும் ஹையும் வந்து கிட்டத்தட்ட ஒரே சேம் ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அதோட லோயர் ஷேடோ வந்து நல்லா நீளமாக இருக்கும். அதோட பாடியை 2 மடங்கு வச்சால் எந்தளவுக்கு நீளமாக இருக்குமோ அதை விட அதிகமாகவும் அதே சைஸுக்கும் இருக்கும். இங்கே வந்து பையர்ஸ் வந்து ப்ரைஸ் அதிகமாக்கணும் அப்படின்னு பை பண்ணிகிட்ருக்காங்க. செல்லர் வந்து ப்ரைஸ் வந்து கீழே இறங்கும் அப்படின்ட்டு செல் பண்ணிகிட்ருக்காங்க. இதோட ஹை ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட அந்த ஓப்பன் ப்ரைஸ்க்கும் பக்கத்தில் இருக்கும். இது பொதுவாக இது வந்து டவுன் ட்ரெண்டில் இது ஃபார்ம் ஆனிச்சுன்னா இது ட்ரெண்ட் ரிவர்சலில் கொடுக்கும், அதாவது புல்லிஷ் ட்ரெண்ட் ரிவர்சலில் கொடுக்கும் அப்படின்னு இந்த ஹேமர் கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் இது வந்து ஸ்ட்ராங் சிக்னல் கிடையாது. நம்ம காம்பினேஷன் ஆஃப் பேட்டர்ன் அப்புறம் இண்டிகேட்டர்ஸை வச்சு தான் இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இந்த ஹேமர் கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து டெய்லி சார்ட்டில் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நிஃப்டியோட டெய்லி சார்ட்டில் ஃபார்ம் ஆன அந்த ஹேமர் கேண்டில் ஸ்டிக்ஸை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து முந்தா நேற்று வந்து இந்த ஹேமர் கேண்டில் ஸ்டிக்ஸ் ஃபார்ம் ஆனது, அதை தொடர்ந்து நேற்று வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஹேமர் கேண்டில் ஸ்டிக்ஸோட ஓப்பன் பாருங்கள் 11,514 இருந்திருக்கு, அதோட ஹை வந்து 11,562 இருக்குது. ஆனால் அதோட லோ வந்து 11,436 இருக்குது. அதோட பாடியை கம்பேர் பண்ணும்போது அதோடய லோயர் ஷேடை வந்து நல்லா நீளமாக இருக்குது. அந்த பாடியை 2 மடங்கு வச்சால் எந்த அளவுக்கு நீளமாக இருக்குமோ அதோட பெருசாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹேமர் கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து ட்ரவுன் ட்ரெண்டில் இது ஃபார்ம் ஆனிச்சுன்னா இது வந்து புல்லிஷ் ட்ரெண்ட் வசலை கொடுக்கும் அப்படின்னு இது இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் மாறுதா அப்படின்னு நம்ம இன்றைக்கி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வர கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து எப்படி வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த கேண்டில் ஸ்டிக்ஸை வச்சு மட்டுமே நம்ம அந்த புல்லிஷ் ட்ரெண்ட் வசலை கன்ஃபார்ம் பண்ணிடக்கூடாது. காம்பினேஷன் ஆஃப் பேட்டர்ன் அப்புறம் இண்டிகேட்டர்ஸை வச்சு தான் இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். லாங் பில்டப் நேற்று ப்ரைஸும் அதிகமாகி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமான லிஸ்ட் ஆஃப் ஷேர்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே வந்து அதிகமாக வந்து பையிங் கான்ட்ராக்ட் வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறதுனால இதோட ப்ரைஸும் அதிகமாக இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. எப்பயும் போல் லாங் பில்டப்பில் இருந்தால் அது ஷார்ட் டேர்மில் அதோட ப்ரைஸ் வந்து மேலே போகும் அப்படின்னு லாங் பில்டப் கூட அறிகுறி சொல்லும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஷேர்ஸ் எல்லாம் போகுதா அப்படின்னு நீங்கள் பேப்பர் பண்ணி செக் பண்ணிக்கலாம்.
அதில் வந்து பர்சன்டேஜ் சேஞ்ச் ஓப்பன் ட்ரெஸில் வந்து 4.58% வந்து லூப்பின் இருந்தது. அது தொடர்ந்து 3% வந்து டெக் மகேந்திரா, அப்புறம் ஐடிஎஃப்சி லிமிடெட் இருந்தது. அது தொடர்ந்து 2%க்கும் மேலே வந்து என்டிபிசி, டாடா மோட்டர்ஸு, சிப்லா இருந்தது. அப்புறம் வேதாந்தா, ஹீரோ மோட்டர் கப்பு, ஓஎன்ஜிசி, டைட்டன் கம்பெனி, மகேந்திரா அண்ட் மகேந்திரா, ஆக்சிஸ் பேங்க், இந்தியன் ஆயில் கார்ப்பு, ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ், அடானி போர்ட்டு, சன் ஃபார்மா, அப்புறம் இண்டஸ்இன்ட் பேங்க், பவர் கிரிடு, பாரத் பெட்ரோலியம், இதெல்லாமே வந்து 1%க்கும் மேலே வந்து இருந்தது. லாங் அன்வைண்டிங்கில் வந்து ப்ரைஸும் குறையுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் குறையுது. இதில் வந்து ஆல்ரெடி நம்ம பை பண்ணி வச்ச ஷேரை வந்து செல் பண்ணி கவர் பண்ணியிருக்கனால அதோட ப்ரைஸும் குறையுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் குறையுது. ஸோ இதில் வந்து பர்சன்டேஜ் சேஞ்ச் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து எல்லாமே வந்து 1%க்கும் கீழே தான் இருந்தது. அதில் ஐசிஐசி பேங்க், அல்ட்ராடெக் சிமெண்ட், இன்டெல்கோ எல்லாமே இருந்தது. ஸோ இந்த ஸ்டாக் ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கிங்க, இது லாங் அன்வைண்டிங்கில் இருந்திருக்கு அப்படிங்கிறதையும். ஷார்ட் பில்டப்பில் அவங்க புதுசாக வந்து ஒரு செல் பண்ணி புது கான்ட்ராக்ட் ஓப்பன் பண்ணி வைக்கிறதுனால அதோட ப்ரைஸ் குறையுது, ஆனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுது. அதில் வந்து பர்சன்டேஜ் சேஞ்ச் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல 8%க்கு மேலே வந்து மாருதி சுஜுகி இருந்தது, 7%க்கு மேலே வந்து ஜி என்டர்டைன்மெண்ட் இருந்தது, 3%க்கு மேலே வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ் சர்வீசஸும் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸும் இருந்தது, 2% மேலே வந்து பாரத் இன்ஃப்ராட்டல், எல்என்டி, எஸ் பேங்க்கு, அப்புறம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருந்தது, 1% மேலே வந்து ஈச்சர் மோட்டார்ஸு, டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸு, இந்துஸ்தான் யூனிலிவரும், அப்புறம் ஏஷியன் பெயிண்ட்ஸும் இருந்தது. அதை தொடர்ந்து இன்ஃபோசிஸ், அப்புறம் இண்டியாபுல் ஹவுசிங் ஃபைனான்ஸ் இருந்தது. ஸோ ஷார்ட் பில்டப்பில் இருந்து அதோட ப்ரைஸ் வந்து ஷார்ட் டேர்மில் கீழே இறங்கும் அப்படின்னு அதை ஒரு குறிப்பு சொல்லும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஷேர்ஸ் எல்லாம் மாறுதா என்எஸ்எல் அப்படின்னு நீங்கள் இப்போ அப்டேட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஷார்ட் கவரிங்கில் அவங்க ஆல்ரெடி பை பண்ணி வச்ச பொசிஷன் தான் செல் பண்ணி கவர் பண்ணியிருக்கனால அதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் குறையுது, ப்ரைஸ் அதிகமாகுது. ஷார்ட் கவரிங்கில் இருந்தால் ஷார்ட் டேர்மில் அதோட ப்ரைஸ் வந்து மேலே போகும் அப்படின்னு அதோட அறிகுறி சொல்லும். அதுக்கு தகுந்த மாதிரி போகுதான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். அதில் வந்து பர்சன்டேஜ் சேஞ்ச் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல 1% மேலே வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க், விப்ரோ, பஜாஜ் ஃபின் சர்வீசஸ், இந்துஸ்தான் பெட்ரோலியம் இதெல்லாம் இருந்தது. அதுக்கும் கீழே வந்து கோடக் மகேந்திரா பேங்க்கு, அப்புறம் கோல் இண்டியா இதெல்லாமே இருந்தது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிங்க, இந்த ஸ்டாக் நீங்கள் ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தால் நேற்று வந்து அது என்எஸ்சியில் ஷார்ட் கவரிங்கில் இருந்திருக்கு அப்படின்னு அந்த பாயிண்ட்ஸையும். வேல் மார்க்கெட்ஸில் அமெரிக்கன் இண்டெக்ஸில் எஸ்என்பி 500, நாஸ்டாக் கனடா, இந்த மூணு இண்டெக்ஸும் வந்து நெகட்டிவில் முடிஞ்சிருந்தது, மற்ற எல்லா இண்டெக்ஸுமே வந்து ப்ளஸில் முடிஞ்சிருந்தது. யூரோப் இண்டெக்ஸ் வந்து எல்லா இண்டெக்ஸும் வந்து தொடர்ந்து 3வது நாளாக வந்து நெகட்டிவ்லேயே முடிஞ்சிருந்தது. ஏஷியன் மார்க்கெட்டில் நாங்கள் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது ஜப்பான், ஹாங்காங், சைனா, சிங்கப்பூர் நிஃப்டி மார்க்கெட் ஓப்பன் ஆயிருந்தது. ஜப்பான் அந்த இண்டெக்ஸ் மட்டும்தான் நெகட்டிவில் போயிட்டு இருந்தது. சிங்கப்பூர் நிஃப்டி வந்து 11,562 இருந்தது, அது 17 பாயிண்ட் வந்து ப்ளஸில் இருந்தது. நான் பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட் எப்படி வருது அப்படின்னு. நிஃப்டியோட டெய்லி சார்ட்டில் மறுபடியும் அந்த ஹேமர் கேண்டில் ஸ்டிக்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அதே போல் சிங்கப்பூர் நிஃப்டி வந்து 17 பாயிண்ட் வந்து ப்ளஸில் போயிருக்கு. இன்றைக்கி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட் வந்து தகுந்த மாதிரி ப்ளஸில் போகுதா இல்லை ரேஞ்ச் பவுண்டாக இருக்கா அப்படின்னு. ஜீரோதாவோட மியூச்சுவல் ஃபண்ட் காயின் வந்து இப்போ கம்ப்ளீட்டடாக வந்து ஃப்ரீ அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜீரோதா மியூச்சுவல் ஃபண்ட் காயினை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பர்ஸ்க்கு நீங்கள் கூப்பிட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லா சப்போர்ட்ஸும் நீங்கள் தமிழ்லேயே வாங்கிக்கலாம். ப்ரோக்கரேஜ் ஃப்ரீன் சார்பாக இந்த நியூஸை வழங்கியது பிரபாகரன். மேற்கொண்டு நான் சொன்ன இந்த ஸ்டாக்ஸில் எனக்கு எந்த ஹோல்டிங்ஸும் இல்லை அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திடுறேன். மேலும் நாளை இதேபோல் பயனுள்ள செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.